நடிகர் விஜயின் ஆதரவை பெற பனையூரில் உள்ள அவரது வீட்டுக்கு திமுக தலைவரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் சென்றுள்ளார். ரகசியமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பு அதிர்ச்சியில் முடிந்த சம்பவம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்து வருகிறது திமுக. கடந்த 10 வருடங்களாக ஆட்சி பொறுப்பில் இல்லாததால் இந்த முறை ஆட்சியை பிடிக்க தவறினால் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பலரும் மற்ற கட்சிகளுக்கு பிரிந்து செல்லும் நிலையில்தான் திமுக உள்ளது. அது மட்டுமில்லாமல், அடுத்த தேர்தலான 2026 நடைபெறும் தேர்தலில் நடிகர் விஜய் களமிறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே இந்த முறை ஆட்சியை பிடிக்க தவறினால் அடுத்த தேர்தலிலும் திமுக வருவது சற்று கடினம்தான். அப்படி இருக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போது வந்த கருத்து கணிப்பு அனைத்திலும் திமுகவே முன்னிலையில் உள்ளது. ஆகவே அதை இன்னும் பலப்படுத்த நடிகர் விஜயை சந்தித்து அவரிடம் மறைமுகமாக ஆதரவு தரும்படி கேட்க திமுக தலைவரின் மகனான உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஜயோடு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதுவும் மறைமுகமாக நடக்க வேண்டிய இந்த சந்திப்பு பனையூரில் உள்ள விஜய் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் சொன்னது போலவே 2 நாட்களுக்கு முன்பாக நடிகர் விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் சந்தித்து பேசும் அந்த மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்ட போது கடைசி நேரத்தில் இந்த விஷயம் எப்படியோ மீடியாக்களில் உள்ள முக்கியமான ஒரு சிலருக்கு தெரிய வர உடனே அந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அப்போது நடைபெறாத அந்த சந்திப்பு அதன் பிறகு மீண்டும் வேறு இடத்தில் வைத்து நடந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திமுகவுக்கு விஜய் ஆதரவு தரும் பட்சத்தில் திமுக வெற்றி பெற்றுவிட்டால் விஜயின் கோரிக்கையாக தமிழக கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப நிலை பள்ளிகள் அனைத்தையும் மீண்டும் புதுப்பித்து தரும்படி நடிகர் விஜயின் சார்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தகவல்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரவில்லை என்றாலும் விஜயின் நெருங்கிய வட்டாரங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாகவே தெரியும். சரி, நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப பள்ளிகளை சீரமைக்க நடிகர் விஜய் எடுத்த இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.